ஹே நடக்குங்க, சொல்கிற பேக் டு மை சேனல். திஸ் இயோ விஜய் ராஜ்குமார். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொரியன் மூவி தான். பியூட்டி இன்சைட் அப்படின்னு 2015 ரிலீஸ் ஆச்சு. எஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன்னா, சின்ன சினாப்சிஸ் என்ஜிமேஜிக் ஸ்டைல். நம்ம காலங்காத்தில் எழுந்திரிச்சோடனே அப்படியே போய் கண்ணாடி பார்ப்போம், பார்த்தோன்னே சி என்னடா இவ்வளோ அசிங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு யோசனை கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். இந்த மாதிரி யோசனை எப்போ வரும்டானா, நம்ம அந்த மாதிரி இருந்தால் அவனை மாதிரி மூஞ்சிருந்தால் நல்லாயிருக்குமேடா, அடுத்த நாள் பார்க்கும்போது இவனை மாதிரி மூஞ்சிருந்தால் நல்லாயிருக்குமேடா, அடுத்த நாள் பார்க்கும்போது அவனை மாதிரி மூஞ்சிருந்தால் நல்லாயிருக்குமேடா அப்படிலாம் தோணும். ஆனால் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைமு ஒரு அளவே இருக்காது, ஏன்னா ஈச் ஒன் இஸ் பெட்டர் தென் சம் ஒன் அப்படின்ற ஒரு தியரி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மூஞ்சிருந்தால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யோசனை வரும்ல நம்மளுக்கு, இந்த மாதிரி பெனிஃபிட்டான்ட்டு. ஆனால் அப்படி பண்ணும்போது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மூஞ்சி வந்துருச்சுனா நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி எங்கே சத்தியமாக இருக்காது. ராஜ்குமார்னா கண்ணாடி போட்டிருப்பான், இவ்வளோ ஸ்டைலாக தாடிலாம் வச்சுருப்பான் அப்படின்றத என்னோட ஐடென்டிட்டி. ஆனால் என்னை விட அழகாக இருக்கானே, அவனை விட அவன் அழகாக இருக்கானே, ஸோ நான் அவனை மாதிரி இருந்தால் இப்படி இருக்கும், இவனை மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு நாள் நான் ஒருத்தனா மாறிட்டே இருந்தால் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்காது இல்லை. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஐடென்டி கிரைசிஸை ஃபேஸ் பண்ணுற ஒரு ஹீரோவோட காதல் கதை தான் இந்த கதை. சிம்பிளாக சொல்ல போனால், இந்த படத்தில் வந்து நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு வந்து ப்ரொட்டாகனிஸ்ட்னு சொல்ல முடியாது, அவர் தான் ஹீரோன்னு வச்சுக்கலாமே, ஹீரோயின் தான் ஆக்சுவல் ப்ரொட்டாகனிஸ்ட். ஹீரோயின் பேர் வந்து ஹான் ஹியூ ஜூன். ஹியூ சீரியஸாக இந்த படத்தை நான் பார்த்தது இவங்களுக்காக தான், அவங்களோட சார்மிங்கான ஆக்டிங், அந்த ஹியூஜுனா ஜுன்ஜுனா அவங்கள பார்க்கறதுக்காக தான் நான் இந்த மொத்த படமே பார்த்தேன். சீரியஸாக அவ்வளோ ப்ராமிசிங்காக இருந்துச்சு, ப்ளீஸிங்காக இருந்துச்சு. இது ஒரு வேலை நான் ஒரு இன்ஃபாக்சுவேஷனோட பார்க்குறேனோ அப்படின்னு நினச்சி கூட பார்த்தேன். பட் ஆக்சுவலாக பார்க்கும்போது தான் தெரியுது இந்த படத்துக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு 3-4 வாட்டி கிடச்சிருக்கு. அண்ட் பை தி வே, கமிங் பேக் டு தி லைன், என்னடானா நம்ம ஹீரோக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு எபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டு தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில் அவன் ஒரு பையனாவோ பொண்ணாவோ எழுந்திருப்பான். இன்னும் சிம்பிளரான டேர்ம்ஸை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு பையனாக எழுந்திருப்பான், அதாவது பையன் இருந்துச்சு இன்னைக்கு நான் நானாக இருக்கேன்னா, நாளைக்கு இன்னொரு பையனாக எழுந்திருப்பேன், நான் நாளன்னைக்கு ஒரு பொண்ணாக எழுந்திருப்பேன், அது கழிச்சு நான் ஒரு 40 வயசு பொம்பளையாக இருந்திருப்பேன், அதனப்போ ஒரு 10 வயசு குழந்தையாக இருந்திருப்பேன். ஸோ ஒரு ஒரு நாள் நான் ஒரு ஒரு மாதிரி எழுந்திரிச்சிட்டு இருப்பேன். ஸோ அதை தான் நான் இங்கே ரெஃபர் பண்ண வரேன். ஸோ ஒரு நாள் அவனுக்கு ஒரு நாள் உடம்பு ரிஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவனுக்கு ஒரு ஸ்டேபிளாக இதுதான் ஒரு உடம்பு கிடையாது. ஸோ அதனாலே அவன் வாழ்க்கையில் நிறைய டிப்ரெஷனை ஃபேஸ் பண்ணுவான். அவன் வந்து ஒரு சின்ன வயசுலேயே அந்த மாதிரி அது ஒரு வரத்தை விட ஒரு சாபம்னே சொல்லலாம். இவனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருந்துட்டு அவனால் ரூபம் மாற முடிஞ்சா பரவாயில்ல, அவனுக்குன்னு ஒரு சொந்தமாகவே ரூபமே இல்லாம அவன் உருவம் மாறிட்டே இருந்தானா எங்கே போய் நிற்பான்? ஸோ ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கிற ஒரு ஹீரோக்கு வர ஒரு லவ் ஸ்டோரியை எக்ஸ்பிரஸ் பண்ணுற படம் தான் இந்த படம், தி பியூட்டி இன்சைட். இந்த படத்தை நான் பார்த்தோன்னே ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஏதாவது சூப்பர் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டே இந்த மாதிரி படத்தில் வருதுனா, ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஹீரோ சாதாரண லைஃபை லீட் பண்ணிட்டு இருப்பான், சடனாக பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அதில் அவன் இந்த மாதிரி ஆகுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, எடுத்தோன்னே அந்த மாதிரி பவர் வந்துச்சுன்னா எடுத்தோட சோகமாக மாட்டாங்க, அந்த பவரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ 24 படத்தில் வாட்சை வச்சு எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான், ஜித்தன் படத்தில் எப்படி அவன் இன்விசிபிள் ஆனோடனே நல்ல தில்லலங்கடி வரலாம் அப்படிலாம் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அந்த இன்சிடென்ட் நடந்த அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அதெல்லாம் எதுவும் நடக்கலை. ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் வித்தின் 2 மினிட்ஸ்லேயே மொத்தமாக போட்டு அடைச்சிட்டான். நான் எனக்கு வந்து இப்பேற்பட்ட ஒரு கேரக்டரில் இருக்கேன், நான் டெய்லி உருவம் மாறிக்கிட்டே இருப்பேன், இதுதான் என் கதை அப்படின்ட்டு கதையோட ஆரம்பிச்சிட்டேன். எடுத்தோடனே போட்டு நோட்டஸ் தான் இப்படி தான் கதையை எடுத்துன்னு போக போகிறான் அப்படின்னு பார்த்தேன். சூப்பராக போச்சு. ஒரு பொண்ணை பார்க்குறான், அந்த பொண்ணோட காதலை விழுறான், அந்த பொண்ணு எப்படி இவனை காதல் அந்த பொண்ணு இவனை எப்படி காதல் பண்ணுது, அந்த காதல் கதை எப்படி போகுது அப்படின்ட்டு. அந்த சேலஞ்சிங் பார்ட்ஸ் இந்த ஃபிலிம் நம்மளை எங்கே எங்கேஜ்டாக வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் சட் ஏர்லியர் நம்ம ஹீரோ வந்து ஒரு நைட், அதாவது ஒரு ஃபுல் ஸ்லீப், ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டாலே அவரோட பக்கத்து நாள் பார்க்கும்போது அவரோட உருவம் மாறிடும், இதர் அஸ் அ மென் ஆர் உமன். அப்படி மாறின பிறகு அவர் ப்ரொப்போஸ், அவர் க்ரஷ் வச்சிருந்த கேர்ள் கிட்ட மறுபடியும் போய் எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறாரு, ஐ மீன் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, அப்ரோச் பண்ணது மட்டும் இல்லாமல் எப்படி பழக்கத்தை உண்டாக்கிக்கிறாரு அப்படின்றத நம்மளால் யோசிக்க வச்சு அந்த கியூரியாசிட்டியோடய அந்த படத்தை ஃபுல்லாக மூவ் பண்ணுறாங்க. அது எப்படி நிஜ வாழ்க்கையில் நடக்குமா ப்ராக்டிக்கலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ மூவி, அது ஒரு கதை. ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தான், அதை தாண்டி எதுவும் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு கதைன்னு பார்க்கும்போது உங்கள் மைண்ட் அதுக்கு அக்கஸ்டம்டாக வச்சுட்டா தான் அதை கதையை ரசிக்க முடியும். ஸோ நீங்களும் உங்களை மென்டலி அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அது இல்லாமல் நான் லாஜிக்கு தான் பார்ப்பேன், மண்ணாங்கடி நான் பார்ப்பேன், நீங்கள் மூடிட்டு போய் வேறு ஏதாவது படம் பாருங்க, இல்லை படம் பார்க்காம பாத்ரூம் டூர் தான் பார்த்துட்டு காரணம். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ இது ஒரு கதைனா கதை அப்படின்னு வச்சுக்கிறோம். டோட்டலாக படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருந்துச்சு, நடுவில் வந்து நான் லிட்டரலி லைட்டாக அது நல்லா இருந்துச்சு, ஆனாலும் லிட்டரலாக லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. படத்தோட டைட்டிலுக்கும் அந்த படத்துக்கும் என்னடா லிங்க் அப்படின்ட்டு நான் லேட்டராக யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்ச அப்புறம் கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் அந்த கீதா கோவிந்த் நம்மளை எப்படி ராஷ்மிகா வந்து அவங்க அண்ணங்கிட்ட போய் அழுவாங்க, நான் அவனுக்கு வந்து பொறுமை ரொம்ப அதிகமாக இருக்குண்ணா, இவனுக்கு இருக்கிற மாதிரி பொறுமை யாருக்குமே இருக்காதுண்ணா, மேடம் 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 அவனுக்கு கெஞ்சி கெஞ்சி கேட்பானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி நிறைய ஒரு டிஸ்கஷன் மாதிரி வந்து ஒரு எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஹீரோயின் அவங்க அக்கா கூட பேசுவாங்க, அண்ட் கிளைமேக்ஸில் ஹீரோயின் ஹீரோ கிட்டே போய் பேசுவாங்க. பேசின அப்புறம் ஒரு சீன் தரமாக நடக்கும், சீரியஸாக அவங்க ஒரு ப்ரொப்போசல் சீன் மாதிரி வரும் கிளைமேக்ஸில். அந்த ப்ரொப்போசல் சீனை போட அப்புறம்
மியூசிக் அப்படின்ட்டு அந்த சைடில் அப்படியே அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே அந்த மியூசிக் வரும்போது ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. ப்ரொப்போஸ் பண்ணோடனே அந்த கடைசியில் அந்த மென்ஷன் பண்ணுற கான்டெக்ஸ்ட்டு, அந்த கடைசியில் அந்த ஹீரோ ஹீரோயின் மென்ஷன் பண்ணுற கான்டெக்ஸ்ட்டுக்கும் அது முடித்த உடனே வர த டைட்டிலுக்கும், த பியூட்டி இன்சைட் அப்படின்ற வர டைட்டிலுக்கும் 100% சிங்க். இந்த படம் பார்த்து அதில் ஒரு 35% போர் அடித்தாலும் அந்த கடைசியில் அந்த கான்டெக்ட்டுக்கும் அதானப்புறம் அந்த போடுற டைட்டிலுக்கும் இந்த பியூட்டி இன்சைட் அப்படின்ற போடுற டைட்டிலுக்கும் அந்த ஒரு மொமெண்ட்டு, அந்த இன்ஃபியூஷன், அந்த டைட்டிலுக்கும் அந்த கதைக்கும் அந்த இன்ஃபியூஷனை டிலைட்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணும்போது அப்போ வரண்டு அந்த தேனை நக்கி பார்க்க வந்து அந்த பீஜியம் போடுற மாதிரி மொத்த படத்தையும் பார்த்ததுக்கு வர்த்து அந்த படத்தை பார்த்தோன்னே திருப்தியாகவும் ஒரு திருப்தியை நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். வித்தியாச வித்தியாசமாக இப்படிலாம் கூட லவ் ஸ்டோரி எடுக்கலாம் அப்படின்றத இதை பார்த்து தான் கற்றுக்கிறேன். இதேமாதிரி வேறு ஏதாவது படம் வேணும்னா கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் அதை ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களும் பார்த்து பெனிஃபிட் ஆகுங்க. அண்ட் தென் ஸ்டேட்யூன் ராஜ்மன் நேற்று பண்ணி கம்ப்ளீட்டா பாய்.